மத்திய மாநில அரசுகள் இரண்டு அரசுகளுமே மெத்தனமாக இருந்ததன் விளைவுதான் இந்த பெரும் பாதிப்பை கடும் பாதிப்பை சந்திக்க நேர்ந்திருக்கிறது. தேர்தலில் அவர்கள் காட்டிய வேகத்தை கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாப்பதில் காட்டவில்லை. மேற்கு வங்க மாநிலத்தின் தேர்தலை எட்டு கட்டமாக நடத்தினார்கள். இந்த எட்டு கட்ட தேர்தலிலும் பிரதமர் மோடி உட்பட மத்திய அமைச்சர்கள் அங்கேயே முகாமிட்டு தங்கக்கூடிய அளவுக்கு தேர்தலில் கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். ஆக்சிஜன் உற்பத்தி அவசியமானதுதான். ஆனாலும் கூட அதற்கு ஸ்டெர்லைட் ஆலையில் அந்த வளாகத்தில் தான் இதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று இல்லை. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய மாநில அரசுகள் கூடுதல் அக்கறை காட்டுவதாக தெரிகிறது. கொரோனா பரவல் இரண்டாவது அலை ஒட்டுமொத்த தேசத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான உயிரிழப்புகளை தேசம் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறை இதற்கு முதன்மையான ஒரு காரணமாக தெரிய வருகிறது. உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து ரெம்டெசிவிர் என்கிற ஆன்டிவைரல் மெடிசின். அது நேரடியாக கொரோனா சிகிச்சைக்கான மருந்து இல்லை என்றாலும் கூட வைரஸ் தொற்றுக்கு எதிரான மருந்து. ஆனால் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகள் முழுவதும் இதை பயன்படுத்தி வருகின்றனர். கொரோனா தொற்று உள்ள ஒருவர் அறிகுறி இருந்தாலும் அறிகுறி இல்லாவிட்டாலும் ஏழு அல்லது எட்டாவது நாளில் நுரையீரல் முழுவதும் தொற்று வேகமாக பரவக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்து ரெம்டெசிவிர். ஒவ்வொருவருக்கும் ஐந்து டோசஸ் இந்த மருந்து கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது மிக முக்கியமான ஒரு தட்டுப்பாடாக மாறியிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு கூட ரெம்டெசிவிர் மருந்துக்காக சாலை மறியல் போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பதற்றம் தலைநகர் சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற தட்டுப்பாடுகள் வராத வகையில் ஆட்சி நிர்வாகம் திறம்பட செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. புதுதில்லியில் சுடுகாட்டில் பிணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. சொல்லப்போனால் பிணங்கள் வரிசையில் கிடக்கின்றன. இது பெரும் அதிர்ச்சியை தருகிறது. போதிய ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, போதிய ரெம்டெசிவிர் வைரஸ் தொற்றுக்கு எதிரான மருந்து கிடைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவமனைகளில் படுக்கை கிடைக்கவில்லை. அனைத்தும் பயன்பாட்டில் உள்ளது. வைரஸ் தொற்றுக்கு கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களை மருத்துவமனையில் சேர்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இடவசதி இல்லை. மத்திய மாநில அரசுகள் போர்க்கால நடவடிக்கை என்னும் அடிப்படையில் இந்த இயற்கை பேரிடரை எதிர்கொள்வதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மருந்து தட்டுப்பாடு இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். 1500 ரூபாய் மதிப்புள்ள ரெம்டெசிவிர் 12000 15000 என்று விற்பனை செய்யப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. திட்டமிட்டே இந்த செயற்கை பற்றாக்குறையை ஏற்படுத்தி கொள்ளை லாபம் அடிப்பதற்கு
மருந்து உற்பத்தியாளர்கள் அல்லது மருந்து மாஃபியா கும்பல் செயல்படுகின்றனவோ என்கிற அச்சமும் எழுகிறது. தடுப்பூசியாக இருந்தாலும் சரி, ஆன்டி வைரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி போன்ற முக்கியமான மருந்துகளாக இருந்தாலும் சரி, டொசிலிசுமாப் என்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இந்த சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது. அது ஏற்கனவே 42,000 ரூபாய் ஒரு டோஸ் என்கிற அளவுக்கு விலை இருந்தது. இப்போது அதனுடைய விலை மதிப்பும் பன்மடங்கு உயர்ந்திருப்பதாக தெரிய வருகிறது. இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். விரைவாக மத்திய மாநில அரசுகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெற முடியாத நிலை ஏற்படும், சாவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது பெரும் கவலை அளிக்கிறது. எனவே கொரோனா பரவல் இரண்டாவது அலையை எதிர்கொள்வதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஆட்சி நிர்வாகமும் திறம்பட செயல்பட வேண்டும். தொலைநோக்கு பார்வையோடு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். இதைத்தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். மத்திய மாநில அரசுகள் இரண்டு அரசுகளுமே மெத்தனமாக இருந்ததன் விளைவுதான் இந்த பெரும் பாதிப்பை கடும் பாதிப்பை சந்திக்க நேர்ந்திருக்கிறது. தேர்தலில் அவர்கள் காட்டிய வேகத்தை கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாப்பதில் காட்டவில்லை. தமிழ்நாடு தேர்தல் முடிந்து ஒரு மாதம் வரையில் காத்திருக்க வேண்டிய அளவுக்கு மேற்கு வங்க மாநிலத்தின் தேர்தலை 8 கட்டமாக நடத்தினார்கள். இந்த 8 கட்ட தேர்தலிலும் பிரதமர் மோடி உட்பட மத்திய அமைச்சர்கள் அங்கேயே முகாமிட்டு தங்கக்கூடிய அளவுக்கு தேர்தலில் கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். கும்பமேளாவுக்கு அனுமதி, இதர விழாக்களுக்கு அனுமதி, லாக்டவுன் தேவையில்லை என்கிற ஒரு தாராளம் கடந்த சில மாதங்களில் இருந்தது. தேர்தல் நேரங்களிலும் கூட பேரணிகள், பொதுக்கூட்டங்கள், தலைவர்கள் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சிகள் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் 5 மாநிலங்களிலும் அது நடைமுறையில் இருந்தது. இவையெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். எனினும் ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு இவ்வாறான கொடுந்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை பார்வை தேவைப்படுகிறது. அத்தகைய முன்னெச்சரிக்கை அணுகுமுறை இல்லாதன் விளைவாக கடும் விளைவுகளை நாம் சந்திக்க நேருகிறது. மே மாதம் இன்னும் உச்சத்தை தொடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரலாம் என்கிற அச்சம் நிலவுகிறது. எனவே இப்போதாவது மத்திய மாநில அரசுகள் விழித்து கொள்ள வேண்டும். மக்களை இந்த கொடும் தொற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். 4 மாதங்கள் உள்ளூர் வட்டாரத்தை சார்ந்த மக்களின் உணர்வுகளை பொருட்படுத்தாமலேயே அரசியல் கட்சிகள் மட்டும் முடிவெடுப்பது என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. ஆளும் கட்சி, எதிர்கட்சி என்று அரசியல் கட்சிகள் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஆக்சிஜன் தயாரிப்பதற்காக நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளன. மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது. ஆக்சிஜன் தயாரிப்பை
எந்த வகையிலும் தடுத்த பெயர் கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் கூட இந்த முரணான முடிவுகளை ஒவ்வாமையுடன் ஏற்கிறோம் என்று அறிவித்திருந்தோம். ஆக்சிஜன் உற்பத்தி அவசியமானதுதான். ஆனாலும் கூட அதற்கு ஸ்டெர்லைட் ஆலையில் அந்த வளாகத்தில் தான் இதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றில்லை. எத்தனையோ பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறை நிறுவனங்கள் ஏற்கனவே ஆக்சிஜன் தயாரிப்பு தளங்களை கொண்டிருக்கிற நிறுவனங்கள் இந்த நேரத்தில் ஆக்சிஜனை கூடுதலாக தயாரிக்கலாம், அரசு அதற்கு ஊக்கமளிக்கலாம். ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய மாநில அரசுகள் கூடுதல் அக்கறை காட்டுவதாக தெரிகிறது. ஆட்சியாளர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்க முடியாது என்று தூத்துக்குடி வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பது ஒரு ஜனநாயக அணுகுமுறைதான். உள்ளூர் வட்டாரத்தை சார்ந்த மக்களின் உணர்வுகளை தமிழக அரசும் மத்திய அரசும் பரிசீலிக்க வேண்டும். தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக புதிய ரிட்மனு ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும். உள்ளூர் வட்டார பொதுமக்களுடைய கருத்துக்களுக்கு மாறாக ஒரு முடிவை எடுக்க இயலாத நிலை இருக்கிறது என்பதை அந்த மனுவிலே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. இந்து மதத்தில் ஜாதி கொடுமை இருக்குன்றாங்க. இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்தில் போனால் விடுதலை கிடைச்சி ஜாதி விடுதலை கிடைச்சிடும்னு பல ஒரு சில அமைப்பு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதமாற்றத்தை ஒரு தீர்வாக புரட்சியாளர் அம்பேத்கர் கருதினார். ஆனால் அது மட்டுமே தீர்வு என்று அவர் வலியுறுத்தவில்லை. பல தீர்வுகளை முன்வைக்கிறார். அதில் ஒன்று மதமாற்றம். மக்கள் தாமாக முன்வந்து வன்கொடுமைகளை எதிர்கொள்ள தயாராகிற போது தன்னியல்பாக இத்தகைய மதமாற்றங்கள் நிகழ்கின்றன. யாரும் இதற்கு தூண்டவில்லை, பின்னணியிலும் இல்லை. பாஜக அண்ணாமலை அவர்கள் எல்லோருக்கும் கனவு காண உரிமை இருக்கிறது. அவரும் கனவு காணுகிறார். ராஜீவ்காந்தி ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் பல மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் வைத்திருக்கேன், அதுக்கப்புறம் தான் பெட்டை கொடுத்துருக்காங்க. பெட் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதான் அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன. புதிதாக வரக்கூடிய நோயாளிகளை மருத்துவமனையில் அனுமதிக்க இயலாத நிலை உள்ளது. இதற்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அரசுக்குத்தான் உள்ளது என்பதை மீண்டும் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன மாற்று வழி என்பதை ஆட்சி நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மே 2 முழு ஊரடங்கு போட்டதில் ஏதாவது உள்ளோக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த தேர்தலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சி கொண்டாட கூடாது, ரேலி போகக்கூடாது. இந்த கொரோனா நெருக்கடி நேரத்தில் நாம் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. முழு ஊரடங்கு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் போடுவதாகவே நினைக்கிறோம், நம்புகிறோம்.